நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆட்டோவை வேகமாக ஓட்டியதாக கூறி ஓட்டல் உரிமையாளரை போலீசார் ஒருவர் தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா நாமக்கிரிப்பேட்டை அருகே உள்ள ஆயல்பட்டி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் சந்திரபாபு. இவர் கடந்த 1ஆம் தேதி இரவு முள்ளுக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே சரக்கு ஆட்டோ ஒன்று கண்ணை கூசும் அளவிற்கு விளக்கு வெளிச்சத்துடன் வேகமாக வந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து சந்திரபாபு ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அந்த ஆட்டோவை முள்ளுக்குறிச்சியில் உணவகம் நடத்தி வரும் சந்திரன் என்பவர் பொருட்கள் ஏற்றிக்கொண்டு தனது மனைவியுடன் ஓட்டிச் சென்றுள்ளார். முள்ளுக்குறிச்சி வந்ததும் தனது உணவகம் முன்பு ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஓட்டலுக்குள் சென்றுள்ளார் சந்திரன். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற காவலர் சந்திரபாபு தன் மீது மோதுகின்ற மாதிரி ஏன் ஆட்டோவை ஓட்டி வந்தா என கூறி சந்திரனிடம் கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தகராறில் ஆத்திரமடைந்த காவலர் சந்திரபாபு ஓட்டல் உரிமையாளர் சந்திரனை தாக்கியுள்ளார். பின்னர் அக்கம்பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி சந்திரபாபுவை அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பான காட்சி அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே காவலர் தாக்கும் வீடியோ பதிவுகள் தற்போது வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் சிசிடிவி கேமரா பதிவுடன் இது பற்றி முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தார் சந்திரன். அதேபோல் ராசிபுரம் துணை போலீஸ் சூப்பரன் செந்தில்குமாரிடமும் புகார் கொடுத்தார். அதன் பேரில் துணை போலீஸ் சூப்பரன் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். உணவகம் நடத்தி வருபவரை போலீசார் தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.